செய்திகள். கேப்டன் விஜயகாந்துடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இன்று இரண்டாவது நாள் சந்திப்பு, முக்கிய பேச்சுவார்த்தை. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேமுதிகவின் எழுச்சி பிரச்சாரம், சென்னையில் நாளை மாலை கேப்டன் விஜயகாந்த் துவக்குகிறார். மலைவாழ் பெண்களின் பாலியல் வழக்கு தர்மபுரி நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. உள்ளாட்சி மன்ற பதவிகளை ஏலம் விட்டால் கடும் நடவடிக்கை, மாநில தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இன்று இரண்டாவது நாளாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் பாலகிருஷ்ணன், வரதராஜன் உள்ளிட்ட 8 பேர் தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். அங்கு கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து அவர்கள் முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள். அப்போது தேமுதிக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், மாநில இளைஞர் அணி செயலாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நாளை உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் மாநகராட்சி மேயர்கள், நகராட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்புகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயரை கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிறது. தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் நாளை மாலை 4 மணிக்கு சென்னையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவக்குகிறார். வாச்சாத்தி பாலியல் வழக்கில் தர்மபுரி நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் சின்ன கல்வராயன் மலையில் இருக்கும் வாச்சாத்தி என்ற மலை கிராமத்தினர் சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதாகவும், காடுகளில் வெட்டப்பட்ட மரங்கள் அவர்களின் வீடுகளில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் சந்தேகப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் அந்த கிராமத்து மக்களை கடந்த 1992 ஜூன் மாதம் 20 தேதி சுற்றி வளைத்து கைது செய்தார்கள். இந்த சம்பவத்தின்போது மலைவாழ் பெண்களை பலர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியதாக வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் வனத்துறையை சார்ந்த 269 அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது குற்றம் சுமத்தி 2002 பிப்ரவரி மாதம் 6 தேதி தர்மபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கில் தர்மபுரி நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. தீர்ப்பையொட்டி நீதிமன்றத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் வரும் 29 தேதி இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறி தர்மபுரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. தர்மபுரி மாவட்டம் வாச்சாத்தி கிராமத்தில் 1992 இந்த கொடுமை என்பது நடந்தது. 18 பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டது. ஊரே அடித்து நாசமாக்கப்பட்டது. ஊரில் இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த நிலையிலே தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் தொடர்ச்சியாக போராடியது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உள்ளாட்சி தேர்தல் பதவிகளை ஏலம் விட்டால் கடும் தண்டனை வழங்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மாவட்டங்களில் வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி, கவுன்சிலர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகள் ஏல முறையில் கைப்பற்றும் முயற்சி நடந்து வருகிறது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மாநில தேர்தல் ஆணையம், மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் அல்லது மாவட்ட ஆட்சியர்கள் கவனமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் பதவிகளை ஏலம் விட்டால் கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரி நடந்து வரும் போராட்டத்தை உடனடியாக ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முஸ்லிம் மத தலைவர் வலியுறுத்தியுள்ளார். தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டும் என்று ஆந்திராவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கிய 48 மணி நேர ரயில் மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. இருந்தபோதிலும் இந்த போராட்டத்தை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியின் கூட்டு நடவடிக்கை குழு மேலும் தீவிரப்படுத்தி வன்முறையில் இறங்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இதனிடையே தெலுங்கானா போராட்டத்தை ஆதரிப்பதாக டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டிய அவர், தெலுங்கானா விவகாரத்தில் அப்பகுதி மக்களை மத்திய அரசு ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். இதற்கிடையே தெலுங்கானா கோரிக்கையை ஆதரிக்கக்கூடாது என்றும் ஒன்றுபட்ட ஆந்திராவை பிரிக்கக்கூடாது என்றும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதேபோல் தெலுங்கானா கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்றும் அதற்காக நடத்தி வரும் போராட்டத்தை உடனடியாக ஒடுக்க வேண்டும் என்றும் முஸ்லிம் மத தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மஜ்லிஸ் இதே காதுல் இயக்கத் தலைவர் அசாவுதீன் ஓவாய்சி, தெலுங்கானா போராட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். The life is affected over here, especially in Telangana. No one can deny that. And it is high time that the central government start taking some steps towards solving or to ensuring that this impasse is finished. Because now a deadlock has been reached. So to give a shape of finality to this issue, central government must take some steps immediately. திருச்சி மேற்கு சட்டசபை இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். திருச்சி மேற்கு சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுக அரசில் அமைச்சரான மரியம் பிச்சை துரதிருஷ்டவசமாக விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து காலியாக உள்ள அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அக்டோபர் 13 நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19 துவங்கியது. இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக பரஞ்சோதியும் திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் கே என் நேருவும் போட்டியிடுகின்றனர். பரஞ்சோதி 21 வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு சிறையில் உள்ளதால் அவரது சார்பில் வேட்புமனுவை முன்னாள் துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்தார். இவர்களை தவிர 10 சுயேட்சைகள் இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இன்று வேட்புமனுக்கள் பெற கடைசி நாளாகும். 3 வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. 28 மாலை 3 வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெற விரும்புவோர் வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம். 29 இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அன்றைய தினமே சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்படும். சிக்கிம் மாநிலத்தில் மீண்டும் பெரிய அளவிலான பூகம்பம் ஏற்படுவதற்கான அறிகுறி உள்ளதாக புவியியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சிக்கிம் உள்ளிட்ட 9 வட மாநிலங்களில் கடந்த வாரம் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் சிக்கிம் மாநிலம் பெரும் சேதத்திற்கு உள்ளானது. இந்நிலையில் தற்போது அங்கு தட்பவெப்ப நிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் சிக்கிமில் உள்ள இந்திய புவியியல் மதிப்பீடு நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். அதனால் சிக்கிமில் மீண்டும் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டால் இங்குள்ள சங்கல் கெம்பு, ஜிமோ போன்ற பனிக்கட்டியிலான ஆறுகள் உருகி மிகப்பெரிய தீஸ்தா ஆற்றின் ஓட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரமக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மனித உரிமை அமைப்பு வலியுறுத்தல். நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கு இரட்டை குழந்தை, அமிதாப் பச்சன் குடும்பத்தார் உற்சாகம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.